மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வேட்டங்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், ஆய்வு குறித்த கூடுதல் விவரங்கள். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வேட்டங்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்று காலை முதலே கடலூர் மாவட்டம் தொடர்ச்சியாக தற்போது மயிலாடுதுறையில் அவர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு புகார்களை விவசாயிகள் கூறி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ராஜா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையால் ஏக்கர் கணக்கில் மட்டுமில்லாமல் ஹெக்டேர் கணக்கில், அதாவது ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் அளவில் விவசாய நிலங்கள் கடுமையாக வெள்ளத்தால் சூழப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான கிராமங்கள் முழுமையாக குடியிருப்பு வாசிகளில் அந்த மழை வெள்ளமானது தற்பொழுது புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக சிதலமடைய செய்துள்ளது. இந்த விடியா திமுக அரசின் அலட்சியத்தின் காரணமாக வடிநீர் கால்வாய்கள் முழுமையாக பராமரிக்கப்படாததால் ஏரிகள் மற்றும் குளங்களை முழுமையாக தூர்வாரப்படாததால் அந்த நீர்வரத்துக்கான கால்வாய்களை தூர்வாரப்படாததன் காரணமாக இந்த மீண்டும் ஒரு வெள்ள பாதிப்பினை தற்பொழுது இந்த மக்கள் கடுமையாக சந்தித்துள்ளன. தற்பொழுது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கடலூர் மாவட்டத்திலும் ஆய்வை முடித்துக் கொண்டு தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த விவசாய நிலங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட கிராமங்களை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவுக்கு உட்பட்ட வேட்டங்குடி என்ற இடத்தின் அருகே இந்த இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளை தற்போது பார்வையிடுகிறார். அங்கு வழியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட விவசாய நிலத்தை பயிர்களையும் அங்கு விவசாயிகளிடம் விவசாயிகள் முறையிட்ட போதும் அவர்களிடம் கடுமையாக அந்த பாதிக்கப்பட்ட நெற்பயிரை தன் கையால் தொட்டு பாதிக்கப்பட்ட விவசாய நிலம் எத்தகைய பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் எவ்வளவு நிலங்கள் பாதிக்கப்பட்டது என்பது குறித்தும் அந்த விவசாயிகளிடம் முழுமையாக கேட்டறிந்தார். இதற்கான நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதா, அதிகாரிகள் யாரேனும் வந்தார்களா, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரேனும் வந்தார்களா என்பது குறித்து விவரமாக அந்த விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். அந்த வகையில் தான் அந்த இதுவரை முதல்வர் வருவதாக கூறி பல இடங்களில் மேலோட்டமாக முதல்வர் அந்த ஆய்வு செய்ததாகவும் தற்பொழுது அந்த அமைச்சர்கள் யாரும் உள்ளிருப்பு அதாவது உட்பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கு அதிகாரிகள் முதல் அமைச்சர்கள் யாரும் ஆய்வு செய்யாமல் மேலோட்டமாக முதல்வருக்கு அறிக்கை சமர்ப்பித்ததன் காரணமாக பல இடங்களில் ஏக்கர் அளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டும் தற்போது நிவாரணத்திற்காக காத்திருப்பதாகவும் நேரடியாக எடப்பாடியாரிடம் விவசாயிகள் கிராம மக்கள் புகார் கூறியிருப்பது நம்மால் பார்க்க முடிகிறது ராஜா. அந்த வகையில் தான் தற்போது அந்த விவசாய நிலத்தில் தானாக சென்று இறங்கி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நேரடியாக உடனே சென்று அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பாதிப்புகளை நேரடியாக பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கிராமங்கள் தோறும் இங்கு வருகை தந்து எடப்பாடியாருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததோடு ஒரு மக்களோடு மக்களாக விவசாயியாக களம் இறங்கி அங்கு இருக்கக்கூடிய விவசாய பகுதிகளை முழுமையாக இங்கு அறிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறும் எடப்பாடியாருக்கு இங்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ராஜா. அந்த வகையில் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் மேலும் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளை ஆய்வு மேற்கொள்வதற்காக அவருடைய தொடர் ஆய்வு பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.